தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்த கோரி கோவை கோணியம்மன் கோயிலில் விரைவில் உண்ணாவிரதம். சக்திசேனா நிறுவன தலைவர் அன்புமாறி பேட்டி. கோவை மாவட்டம் சௌரிப்பாளையத்தில் உள்ள சக்தி மாரியம்மன் பிளாக் மாரியம்மன் கோயிலில் திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு சக்திசேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பில் நீர் மோர் வழங்கும் விழா இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில துணைத் தலைவர் புல்லட் சேகர் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் எம்பி பாலா முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக சக்திசேனா இந்து மக்கள் இயக்க நிறுவன தலைவர் அன்புமாரி கலந்து கொண்டு நீர் மோர் பந்தலை திறந்து வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில், தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை அமல் படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கோவை கோணியம்மன் கோயிலில் விரைவில் உண்ணாவிரதம் நடத்தப்படும். திருவண்ணாமலையில் பிரசாத கவரில் அன்னை தெரேசா படம் பிரசுரிக்கப்பட்டது கண்டிக்கத்தக்கது. இந்த செயலுக்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில துணைத் தலைவர் ராம், தெய்வீக பேரவைத் தலைவர் அர்ஜுன், தெற்கு மாவட்ட தலைவர் கோபால், மகளிரணி நந்தினி, சூலூர் ஒன்றிய செயலாளர் குமார், சௌரிப்பாளையம் கண்ணன், மகேஷ், சரவணன், அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கோவை மாவட்டம் சபரிபாளையம் சக்தி மாரியம்மன் பிளாக் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு நம்மளுடைய மாநிலத்தினுடைய துணைத்தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் புல்லட் சேகர் ஜி தலைமையில் பக்தர்களுக்கு நீர்மோர் குடிநீர் விழா பந்தல் அமைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 பேர்த்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் நீர்மோர் தினம் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு சிறப்பான முறையில் கொண்டு போயிட்டுருக்கிறோம். இது முழுக்க முழுக்க பக்தர்களுக்கு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை வலியுறுத்த கோரி சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக 8 காலமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மத்திய மாநில அரசாங்கம் இதற்கு செவி சாய்ப்பதில்லை. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். உடனடியாக தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்த கோரி சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக தமிழகம் முழுவதும் விரைவில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பது இந்த காணொளி மூலமாக அறிவிப்பு செய்கிறோம். தமிழக அரசாங்கம் எங்கேயுமே மதமாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்கிறாங்க. பல்வேறு காவல் நிலையத்தில் மதமாற்ற தடை சட்டத்தையும் மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தி சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக எங்களுடைய நிர்வாகிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் மதமாற்றம் எங்கேயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்கிறாங்க. நிச்சயமாக மத்திய மாநில அரசாங்கம் இந்த விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக தமிழகத்தில் மதமாற்றத்தை தடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சக்திசேனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். வணக்கம்.